ஹிமாவாரி இத பாத்தியா இதுதான் நம்ம ஊரோட மியூசியமா ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க நாம இப்ப மியூசியம பார்க்க வந்திருக்கோம் அதனால எல்லாரும் இங்க சத்தம் போடாம அமைதியா இருக்கணும் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல எஸ் சார் ஆஹா இது சூப்பர் ஷோவா ஜே நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் இப்ப டிவி ஷோல வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட நம்ம கூட வந்து பேசிட்டு எங்க போடா हे hey, अंग परंग विचित्र मार्क ये नला इधर नंबर वे मुड़ी ले इंगे रेंड मेरे चैनल कांगले अरे इंद माधुरी नडका वाइपे लिए ये भी मेरे नोटा ड्यूप्लिकेट उनमें ये ना मेरी ना दा दायर सिंचिए ना नंबर நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போலி மேரி யாரே நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். சரி கேளுங்க. போர் அடிச்சா மேரி என்ன பண்ணுவா? வயல் முட்டை தின்னுவா. மேரி கேது சாப்பிட பிடிக்கும். சாப்பிட எது கொடுத்தல பிடிக்கும். ஹோ இவங்க ரெண்டு பேரும் சரியான பதில் சொல்றாங்க. நான் சொன்னது நீங்க நம்பலல? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த நடக்கறது வந்து பாக்க போறது என்ன பெரிய பிரச்சனை வர போறது தெரியல. நான் உன்னைய நேரா சொல்றேன். இவளோட பவர வச்சு இந்த டூப்ளிகேட் தோக்க அடிக்கிற பாருங்க. உண்மையான உடன் எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க ரெண்டு பேர்ல オリジナル யாருன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் இத புடிங்க என்ன இது என்னது மேக்ஸ் டெஸ் எழுதணுமா ஆமா இந்த புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் உடனேடியா சால்வ் பண்ணுங்க ஹோ பாத உடனே தல சுத்துதே இதெல்லாம் ஒரு மேக்ஸ் எனக்கு தல சுத்துதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதோ அவதான் டூப்ளிகேட் ஹோ என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா மேரி மேரி உனக்கு எது ஆகலையே பதில் சொல்லு மேரி இல்ல எனக்கு எதுவும் இல்ல நான் நல்லதா இருக்கேன் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் டூப்ளிகேட் மேரி முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு பாரு உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட ஆனா இதோட உன்னை விட்டுட்டு போய்டுவேன் மட்டும் தப்பு கணக்கு போடாத நான் மறுபடியும் வருவேன் ஆனா இப்ப கிளம்பறேன் வா மேரி உண்மையிலேயே தரமே நிரூபிச்சிட்ட இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட இருக்கணும்ங்கறதை நீ எங்களுக்கு புரிய வச்சிட்ட உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க எங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் பெர்மிஷன் வாங்கி தரேன் நான் ஒரு சாதாரண பொம்மை இல்ல மேரியோட தம்பி நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல நாங்க மேஜிக்கல் உலகத்துல இருந்து வந்திருக்கோம் அதனால எங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் நான் என்னோட நீ ரொம்ப பேசுற மத்தவங்களுக்கு வேணா நீ மேஜிக்கல் மேரியா இருக்கலாம் எங்கள பொறுத்தவரைக்கும் நீ சாதாரண மேரி தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சரியாதானே சொல்றேன் நீங்க அப்படி இருக்கணும்ங்கிறது தான் என் ஆசை ஆனா நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறக்கிறது தான் நல்லது ஹே நம்ம மூணு பேரும் டீம் கூட இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நாம மியூசியம் பார்க்க வந்திருக்கோம் அதனால இங்க எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருக்கணும் இங்க நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு நாளைக்கு எனக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் ஓகே சார் நம்ம சூப்பர் பவர்ஸ் பத்தி தெரியலனாலே உங்களை நல்லா படிக்கறாங்கல்ல ஆமா நீ ரொம்ப சரியா சொன்ன ஷீலா கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ தான் オリジナル மெரின்னா கண்டுபிடிச்சிட்ட தெரியுமா அப்படியா சரி நான் எல்லாரும் கூட்டமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா இந்த ஷீலா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது ஹே கசாமா அண்ணா அம்மா நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க கசாமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா நேத்து இங்க ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல அந்த மேரியோட புரோகிராம் இத நாங்க விளையாடிட்டு இருக்கோம் ஓ அபியா ரொம்ப சந்தோஷம்டா ஏன் நீ அந்த ஷோவ நேத்து பார்க்கலையா கசாமா எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல அப்ப உங்களுக்கு மேஜிக்னா சுத்தமா பிடிக்காதா ஏ பரவாயில்லை அவன் அப்படியே
பண்ண தெரியலனா சும்மா இருக்க வேண்டியதானே. நான் தி மேஜிக்கல் மேரி. நான் தி மேஜிக்கல் மேரி. நான் தி மேஜிக்கல் மேரி. ஏன் பேச்சு கேக்கலனா எல்லாருக்கும் புடிச்சுக்கும். சாரி. இவனுங்க எல்லாம் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி நான் தப்பா தான் பண்றோம். நீ தான் ஒழுங்கா பண்ணுவல செஞ்சு காட்டு. ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. நான் தி மேஜிக்கல் மேரி. அச்சோ. நல்ல மாட்டிட்டனே. அரே சக்கனேனா. அம்மா எப்படி நீ கரெக்ட்டா பண்ற? அம்மா கசமா சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் சேனல் மாத்திட்டு இருக்கும்போது யதார்த்தமா அந்த டிவி ஷோவை பார்த்தேன். ஒரு விஷயம் தெரியுமா? மேரி அதுல சூப்பரா சண்டை போடுவாங்க. அது இப்படி தம்பி உனக்கு தெரியும். மாட்டிட்டனா? கமர்ஷியல் பிரேக் கூட விடாம மேஜிக்கல் மேரி ஷோவை நீ பாத்துர்க்க போல இருக்குடி தம்பி. நான் இல்ல பார்க்கல. அது வந்து பார்க்கல பார்க்கல. நேத்து ஷோல வந்த மாதிரி நீ ஒரு டூப்ளிகேட் கசாமா வாய் இருப்பியோ? நீ என்ன வாய்க்க வந்தபடி வளரிட்டு இருக்க ஷேன்ச? நம்ம கசாமாவோட மாஸ்க் போட்டு வந்து எங்களை ஏமாத்தலாம் நினைச்சா விட்டுருவோமா நாங்க? என்ன பண்ற ஷேன்? நீ கண்டிப்பா எங்க கசாமாவா இருக்க வாய்ப்பே இல்ல. தெரியும். அப்படியா? இதான விஷயம். சபா. நான் தி மேஜிக்கல் மேரி. ஐயா, நான் மட்டும் தான் மேரி மாதிரி கரெக்டா பண்றேன்.